Hi friends, welcome to my channel. In the video, I will tell you about the written gift. This is the details. I will tell you about this. This is Bhargavi Ma'am. This is the first birthday. We have 75 numbers. We have a written gift. இது வந்து நமக்கு எவ்வளவு சைஸ் தேவையோ அந்த அளவுக்கு நீங்க போட்டுக்கலாம் 10க்கு 10 போடலாம் 11க்கு 11 போடலாம் 12க்கு 12 போடலாம் 14க்கு 14 போடலாம் நம்ம வந்து வயர் எவ்வளவு யூஸ் பண்றோமோ அந்த ரேட் கேத்த மாதிரி நீங்க போட்டு கொடுக்கலாம் இந்த கூடையில பாத்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி நிறைய பேர் வந்து ரிட்டர்ன் gift கொடுக்கிறதுக்காக இத வாங்குவாங்க இந்த ஆர்டர் நான் முடிச்சு கொடுக்கும்போது எனக்கு பெரிய சந்தோஷம் கிடைச்சது அது என்னன்னா அவங்க வந்து இந்த பாஸ்கெட்லாம் வந்து என் வீட்டுக்கே வந்து வாங்கிட்டு என்னை வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க அவங்க ஃபங்க்ஷன் நடத்துகிற இடம் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்ததால் என்னை வந்து இன்வைட் பண்ணிட்டு போனாங்க நான் வந்து அந்த பர்த்டேக்கு போயிருந்தேன் அவங்க பார்த்தீங்கன்னா இந்த கூடையெல்லாம் இது மாதிரி கவர் வாங்கி இதில் வந்து போட்டு இது மாதிரி சின்ன சின்ன டாய்ஸ்லாம் போட்டு பசங்களுக்கு கொடுத்தாங்க அதில் வந்து சாக்லேட்ஸ்லாம் கூட போட்டு கொடுத்தாங்க இந்த ஐடியா எதுக்காக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்னா இந்த மாதிரி ரிட்டர்ன் கிஃப்ட் எல்லாம் கொடுக்கும்போது இதை வாங்குறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் நீங்களும் ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ் ஆகுதான்னு பார்த்து அது மாதிரி ரிட்டர்ன் கிஃப்ட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க இது மாதிரி ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கும்போது எல்லோரும் வாங்கிட்டு என்கிட்ட சொன்னாங்க இந்த மாடல் ரொம்ப நல்லா இருக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கும்போது உங்கள் பட்ஜெட் ஏற்ற மாதிரி எவ்வளோ ருபீஸில் வேணால் நீங்கள் கொடுக்கலாம் ஆனால் வந்து ரொம்ப கம்மியாக எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நினச்சா இந்த மாதிரி சின்ன சின்ன பிளேட்ஸ்லாம் வந்து நவராத்திரிக்கு மட்டும் இல்லை ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் சீமந்தம் வளைகாப்பு இப்படி என்ன ஃபங்க்ஷன் இருந்தாலும் சரி அது மாதிரி இதுக்கெலாம் இந்த மாதிரி ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா நான் இப்போது 1 kg வந்து சின்ன ஆனியன் வச்சு காமிக்கிற பாருங்க உங்களுக்கு அது வந்து கரெக்டாக இருக்கு ஸோ கண்டிப்பாக இதை வாங்குறவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இதோட மெஷர்மெண்ட் சொல்கிறேன் இந்த கூடைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து நம்ம வந்து இது கிளாஸ் ஒயரையும் யூஸ் பண்ணலாம் நார்மல் ஒயர்லையும் யூஸ் பண்ணலாம் நான் வந்து இந்த கூடை எல்லாமே வந்து நார்மல் ஒயரில் தான் போட்டிருக்கேன் கிளாஸ் ஒயர் எடுக்கும்போது நீங்கள் 3.5 அடி எடுத்தீங்கன்னா நார்மல் ஒயர் எடுக்கும்போது 3.75 அடி எடுத்துக்கோங்க 3.75 அடியில் 12 ஒயர் எடுத்துக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா நான் இந்த எல்லோவில் 6 ஒயர் பிங்கில் 6 ஒயர் 12 ஒயர் கட் பண்ணி பேஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பிங்க் ஒயர் வச்சு 6 லைன் போட்டுட்டு அப்புறம் ரைட்டு லெஃப்ட்டு எல்லோ கலர் ஒயர் வச்சு போட்டிருக்கேன் பேஸ் போட்டு முடிச்சுட்டு ஹைட்டில் பார்த்தீங்கன்னா பிங்க் ஒயர் வச்சு 9 லைன்ஸ் போட்டிருக்கேன் 9 லைன்ஸ் போட்டுட்டு ஒரு நாட் மடங்கி போகிற மாதிரி சொருகியிருக்கேன் நம்மளுக்கு இந்த மாதிரி அழகான ஃபினிஷிங் கிடச்சிருக்கு நான் இதில் எல்லா கலர்லேயும் நான் போட்டிருக்கேன் அந்த கலர்ஸ்லாம் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன் நீங்கள் என்ன கலர் வேணால் நீங்கள் சூஸ் பண்ணி அந்த கலரில் நீங்கள் போட்டுக்கலாம் இந்த கூடையோட ஃபைனல் மெஷர்மெண்ட் சொல்கிறேன் இந்த நீளம் பார்த்தீங்கன்னா 5.5 inches இருக்கு அகலம் பார்த்தீங்கன்னா அகலமும் 5.5 inches இருக்கு உயரம் பார்த்தீங்கன்னா 3.5 inches இருக்கு வாங்க இந்த பேஸ்கெட் வந்து எப்படி போடுறதுன்னு நான் கிளியராக சொல்கிறேன் இந்த மினி கூடை போடுறதுக்கு நான் பிங்க் அண்ட் ப்ளூ கலர் எடுத்திருக்கேன் ஒவ்வொரு ஒயரும் வந்து பார்த்தீங்கன்னா 3.5 அடியில் 12 ஒயர் கட் பண்ணியிருக்கேன் நம்ம வந்து ஹைட் வந்து அதிகமாக போட போகிறோம் 9 லைன்ஸ் போட போகிறோம் 9 இல்லைனா 10 லைன்ஸ் போடணும் அப்போ தான் வந்து நம்ம திங்ஸ் வைக்கிறதுக்கு அதில் ஈஸியாக இருக்கும் ரொம்ப வந்து சின்னதாக போட்டோம்னா அதில் திங்ஸ் நிறைய வைக்க முடியாது நம்ம இதில் வெஜிடபிள்ஸ் கூட ஸ்டோர் பண்ணலாம்
நம்ம சைட் வால்க்கு ஒயர் விடுவோம் இல்லையா, அது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அடி ஃபுல்லாக எடுத்து அதுக்கப்புறம் 2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம ஹைட் வந்து 9 or 10 லைன்ஸ் போட போகிறோம். சென்டிமீட்டரில் கால்குலேட் பண்ணிங்கன்னா நீங்கள் 35 சென்டிமீட்டர் சைடில் விட்டுடுங்க. இப்போ இந்த ரன்னிங் ஒயரில் தான் நம்ம இந்த 12 ஒயரும் ஜாயின் பண்ணணும். நான் வந்து ஃபஸ்ட்டு 3 ப்ளூ கலர் ஒயர் ஜாயின் பண்ண போகிறேன். நான் 14 இன்ச்சு மெஷர் பண்ணி எடுத்தோம் இல்லையா, அந்த ஒயர் வந்து கீழே இருக்கு. இப்போ நான் கட் பண்ண ஒரு ஒயர் எடுத்து இப்படி மேலே வைக்கிறேன். நம்ம நார்மலாக நாட் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டுட்டு அப் அண்ட் டவுன் இருக்கா பார்த்துக்கலாம். இந்த ஒயர் வந்து அதிகமா இருக்கு. அதிகமா இருந்ததுனா அட்ஜஸ்ட் பண்ணி சரி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இந்த 12 ஒயர் நம்ம வந்து என்னென்ன டிசைன்ல ஜாயின் பண்றோமோ அப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். 12 ஒரே கலர் எடுத்து கூட நம்ம போடலாம். அப்படி இல்லைன்னா 3 மூணா ஜாயின் பண்ணலாம். நம்ம கிரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து டிசைன் மாற்றி மாற்றி போடலாம். இந்த கூடையில் பார்த்தீங்கன்னா நான் 4 நாளாக ஜாயின் பண்ணியிருப்பேன். இப்போ நான் ஜாயின் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா 3 ப்ளூ 6 பிங்க் அப்புறமா வந்து 3 ப்ளூ ஜாயின் பண்ண போகிறோம். நம்ம ப்ளூ ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ வரிசையாக இருக்கிற பிங்க் எல்லாம் ஜாயின் பண்ணிடலாம். நம்ம ஒவ்வொரு ஒயர் ஜாயின் பண்ணும்போதும் அப் அண்ட் டவுன் நல்லா கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க. நம்ம ஒவ்வொரு ஒயரும் ஜாயின் பண்ணிட்டு எல்லா குடிக்கும் பார்க்குற மாதிரி அப் அண்ட் டவுன் இருக்கா செக் பண்ணிக்கோங்க. 2 ஒயரும் சரிசமமாக இருந்ததுன்னா தான் நம்ம வந்து ஹைட்டில் போடும்போது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஆறு பிங்க் ஒயர் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ பேலன்ஸ் இருக்கிற 3 ஒயரையும் ஜாயின் பண்ணிடலாம்.
நம்ம 12 ஒயரையும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ சைடில் விட்டோம் இல்லையா, அதே அளவு மெஷர் பண்ணி இந்த பக்கம் ஒயரை கட் பண்ணிடலாம். நடுவில் வந்து நம்ம 6 பிங்க் ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி நடுவில் 6 பிங்க் போட போகிறோம். நான் இதுக்கு மேலே வந்து 2 லைன் போடுறேன். இது வந்து ஃபர்ஸ்ட் லைன், ஃபர்ஸ்ட் லைனுக்கு மேலே 2 லைன் போடணும். அதுக்கப்புறம் டேர்ன் பண்ணி இந்த பக்கம் 3 லைன் போட்டோம்னா நம்மளுக்கு பிங்க் கலரில் 6 லைன் வந்துடும். நம்ம சைடில் விட்ட அளவு ஒயர் மெஷர் பண்ணி நாட் போட்டுக்கிட்டே வரலாம். நீங்கள் ஃபர்ஸ்ட் 2 ஒயர் சைடில் அளந்துட்டு இதை வந்து ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. இதுதான் வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நாட். பிகினர்ஸ்க்கு கூட போடுறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும், ஆனால் பெரிய ஒயர் வந்து கட் பண்ணி கூட போடுறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பிளேட்டு அது மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பெரிய கூட கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இது போடும் போதே நீங்கள் வந்து கூடோட அந்த நாட் போடுறீங்களையா அதோட வந்து கரெக்டான அளவு டைட் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் பெரிய கூடெல்லாம் போடலாம். இது மாதிரி ஒரு 2-3 போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கு கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் கிஃப்ட் கூட பண்ணலாம். ரெண்டாவது லைன் போட்டுட்டேன், சைடில் விட்ட அளவுக்கு அளந்து கட் பண்ணிடலாம். நம்ம மேலே தான் நம்ம வந்து இன்னொரு லைன் போட போகிறோம். சைடில் ஒயர் விட்டுருக்கோம் இல்லையா, அதே அளவு அளந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த 12 ஒயர்லேயும் வந்து நாட் போட்டுக்கிட்டே வரணும். நீங்கள் நிறைய கூட போட்டு சேல் பண்ணுறவங்கனா இது மாதிரி சின்ன சின்ன பிளேட்லாம் நீங்கள் பிஃபோராக போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நவராத்திரி டைமில் நிறைய பேர் வந்து ஆன்லைனில் ஆர்டர் கொடுப்பாங்க, நீங்கள் அவங்களுக்கு சேல் பண்ணலாம். நான் 3வது லைன் போட்டு முடிச்சுட்டேன். சென்டர் லைன் வந்து மேலே 2 லைன் போட்டிருக்கேன். சைடில் விட்டோம் இல்லையா, அதே அளவு ஒயர் மெஷர் பண்ணி கட் பண்ணிடலாம். சைடில் விட்டுருக்கோம் இல்லையா, அதே அளவு ஒயர் மெஷர் பண்ணி வரிசையாக நாட் போட்டுக்கலாம். இது 4வது வரிசை போட்டுட்டு ஒயரை லாஸ்ட்டில் கட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் 5வது வரிசை, நெக்ஸ்ட்டு 5வது வரிசை முடிச்சதுக்கப்புறம் 6வது வரிசை பிங்க் ஒயர் வச்சு போட்டு கட் பண்ணிடணும். இப்போ வந்து நம்மளுக்கு 6 பிங்க் ஒயர் கிடச்சிரும். அதுக்கப்புறம்
ப்ளூ வயர்ல எப்படி போடுறது நான் காமிக்கிறேன். அப்படியே போட்டு இங்க ஒயர் வச்சு கட் பண்ணிடுவோம். நம்ம இது சென்டர் நட்டை போட்டோம் இல்லையா, இங்க மேல வந்து ரெண்டு லைன் போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் டேர்ன் பண்ணி இந்த பக்கம் மூணு லைன் போட்டேன். டோட்டலா வந்து நடுவுல வந்து பிங்க் பாத்தீங்கன்னா ஆறு லைன் வந்திருக்கும். இப்ப வந்து இதுல போட்டிருக்க மாதிரி மூணு லைன் வந்து மேல இங்க போட்டுட்டு மறுபடியும் இங்க டேர்ன் பண்ணி இங்கே மூணு லைன் போட போறோம். நான் ப்ளூ ஒயர் எடுத்து பிங்க் ஒயர் சைட்ல விட்டோம் இல்லையா, அதே அளவு மெஷர் பண்ணி விட்டுட்டு வரிசையா நாட் போட்டுட்டே வரேன். ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு லைன் போட்டுட்டேன். சைடில் விட்டுருக்கோம் இல்லையா, அதே அளவு மெஷர் பண்ணி இந்த பக்கமும் கட் பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ணணும், மேலே பார்த்தீங்கன்னா ரெண்டு லைன் வந்து ப்ளூ கலர் ஒயர் வச்சு போடணும், அப்புறம் இந்த பக்கம் டேர்ன் பண்ணி இங்கே ஒரு மூணு லைன் போடணும். அப்போ நம்மளுக்கு பேஸ் வந்து 12x12 கரெக்டாக வந்துடும். நான் உங்களுக்கு இந்த பேஸ் போட்டுட்டு காமிக்கிறேன். இந்த குட்டி பேஸ்கெட்டில் நம்ம முக்கியமான மூணு ஸ்டெப் போட்டு முடிச்சிட்டோம். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நம்ம ஒயர் வந்து மெஷர் பண்ணி கட் பண்ணுவோம். ரெண்டாவது ஸ்டெப்பு ரன்னிங் ஒயரில் இந்த 12 நாட்டியும் வந்து நம்ம போடுறது ரெண்டாவது ஸ்டெப். மூணாவது ஸ்டெப் வந்து பேஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறது. இப்போ நாலாவது ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு ஹைட் போட போகிறோம். இதுக்கு வந்து 5 ஸ்டெப் தான் முக்கியமான ஸ்டெப்ஸு. 5வது ஸ்டெப்பில் நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயர்லாம் மடித்து உள்ளே சொருகி கூடையே கம்ப்ளீட் பண்ணிடுவோம். நான் பிகினர்ஸ்க்காக இதில் வந்து கார்னர் எப்படி திருப்புறது, லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு நான் கிளியராக சொல்லியிருக்கேன். இந்த கூடைக்கு ஹைட்டில் வந்து நான் பிங்க் ஒயர் வச்சு போட போகிறேன். சொருகிறதுக்காக கொஞ்சமாக ஒயர் விட்டுலாம் வரிசையாக நம்ம நாட் போட்டுக்கிட்டே வரணும். இது ரோலோடு இருக்கிற ஒயர் வந்து நம்ம கட் பண்ண மாட்டோம். ஹைட் வந்து நம்ம எவ்வளோ லைன் போடுறோமோ அது வரைக்கும் ரன்னிங் ஒயர் வச்சு தான் போடணும்.
இப்ப இந்த குட்டி பேஸ்கெட்க்கு கார்னர் எப்படி திருப்புறதுன்னு பாக்கலாம். நம்ம சைட்ல வந்து 12 நாட் இருக்கு இல்லையா, அதுல வந்து நம்ம நாட் போட்டுட்டோம் ரன்னிங் ஒயர் வச்சு. இப்போ இந்த சைட்ல இருக்கிற ஒயர்ல போடும் போது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கார்னர் திரும்ப இருக்கும். இந்த ப்ளூ ஒயர் வச்சு நான் ஃபர்ஸ்ட் போடுறேன். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கார்னர் திருப்பின இடம் இது மாதிரி கோணம் மாதிரி வரும். இப்ப வரிசையா இங்க இருக்கிற ஒயர்ல எல்லாம் நாட் போட்டுக்கிட்டே வரணும். நம்ம எல்லா பக்கமும் இந்த கூடைக்கு 12 போட்டிருக்கோம் இல்லையா. நான் ஒரு சைட் 12 லைன் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த சைட்ல ஃபர்ஸ்ட் ஒயர் எடுத்து நாட் போடும்போது செகண்ட் கார்னர் திரும்பிடும். நீங்க போட்டுட்டேன் இல்லையா, இங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் ஒயர் எடுத்து நான் இப்படி நாட் போடும்போது இங்க வந்து செகண்ட் கார்னர் திரும்பும். நான் இப்படியே இந்த லைன்ல ஃபுல்லா போட்டுட்டு இங்க இந்த ஒயர் எடுத்து போடும்போது நம்மளுக்கு மூணாவது கார்னர் திரும்பும். அப்படியே இங்க இருந்து போட்டுக்கிட்டே வந்து நாலாவது கார்னர் இங்க திருப்பிட்டு நான் எப்படி லேடர் நாட் போடுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். நான் ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு லைன் சுத்தி போட்டுட்டே வந்துட்டேன். இங்க பாத்தீங்கன்னா சொருகிறதுக்காக கொஞ்சமா ஒயர் விட்டோம் இல்லையா, அதை வந்து உள்ள சொருகி விட்டுட்டேன். இப்ப இல்ல ஏணிப்படி முடிச்சு எப்படி போடுறதுன்னு பாக்கலாம். இது ரன்னிங் ஒயர், இத வந்து பின் பக்கமா இப்படி வச்சுக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் நாட்டை இப்படி லூஸ் பண்ணலாம். லூஸ் பண்ணிட்டு மறுபடியும் இப்படி மேல் பக்கமா இப்படி ஒயர் எடுக்கும்போது இங்க ஒரு வளையம் மாதிரி வரும். இந்த வளையத்துக்குள்ள இந்த ரன்னிங் ஒயரை பின் பக்கமா மடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அதை அப்படியே இப்படி சொருகி விட்டுணும். சொருகிட்டு இந்த மேல் பக்கமா போகுது இல்லையா, அந்த ப்ளூ ஒயரை இந்த ரன்னிங் ஒயர்ல கொடுத்து எடுத்துட்டோம்னா டைட் பண்ணிட்டு உள் பக்கமா இந்த ரன்னிங் ஒயரையும் டைட் பண்ணணும். அப்போ வந்து நம்மளுக்கு ஏணிப்படி முடிச்சு கரெக்டா வந்துடும். நான் மேல ஒயரை டைட் பண்றேன், உள் பக்கமா ரன்னிங் ஒயர் இருக்கும் அதையும் டைட் பண்றேன். இப்போ வந்து நம்மளுக்கு நாட் வந்து ஒரே ஈவனா வரும், அப் அண்ட் டவுன் தெரியாது. நீங்க பிகினர்ஸ் வந்து உங்களுக்காக யூஸ் பண்றீங்கன்னா நீங்க ஏணிப்படி முடிச்சு இல்லாமலும் நீங்க இந்த கூடையை போடலாம். அது எப்படின்னு நான் இதே கலர்ல நெக்ஸ்ட் வீடியோ நான் போட்டு காமிக்கிறேன். ஏணிப்படி முடிச்சு போடுறதுக்கு கஷ்டமா இருக்குன்னா நீங்க வந்து நார்மல் வந்து ஏணிப்படி முடிச்சு இல்லாம எப்படி போடுறது அப்படின்னு நான் காமிக்கிறேன். கொஞ்சம் லேசா அப் அண்ட் டவுன் தெரியும் நம்மளுக்கு ஹைட் முடிக்கும் போது. நீங்க ஓன் பர்பஸ்க்காக யூஸ் பண்றீங்கன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா சேல் பண்றவங்க லேடர் நாட் போட்டு ஃபினிஷிங் பண்ணி கொடுத்தாதான் நீட் ஃபினிஷிங் இருக்கும். நான் ரன்னிங் வேர் வச்சு போட்டுட்டு உங்களுக்கு லாஸ்ட் ஃபினிஷிங் பண்றது எப்படின்னு காமிக்கிறேன். அதுதான் இந்த கூடிக்கு ஃபைனல் ஸ்டெப். நான் ஹைட்ல ஃபுல்லா பிங்க் ஒயர் வச்சு தான் போட போறேன். ஒயர் எதுவும் சேஞ்ச் பண்ண போறதுல இந்த லைன் முடிச்சுட்டு இங்க வந்து லேடர் நாட் போடணும். அடுத்தது லைன் ஸ்டார்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் இங்க லேடர் நாட் போடணும். இதே மாதிரி லைன் பை லைன் போட்டுட்டு 9 லைன் வரைக்கும் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மினி பேஸ்கெட்ல நான் வந்து ரன்னிங் ஒயர் வச்சு இந்த பிங்க் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு 9 லைன்ஸ் போட்டு முடிச்சுட்டேன். இங்க லேடர் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இப்போ ரன்னிங் ஒயரை கட் பண்ணிட்டு இந்த பேஸ்கெட்டோட ஃபைனல் ஸ்டெப் என்ன பண்ண போறோம்னா,
ஒரு நாட் உள்ள போற மாதிரி நான் சொருகி விட போறேன். அதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம போட்டிருக்க நாட்ல இருந்து மூணாவது நாட்டுல நம்ம ஒயரை சொருகி விடணும். இது 1, 2, 3 மூணாவது நாட்டில் நம்ம சொருகும் போது ஒரு நாட் ஃபுல்லாக இப்படி மடங்கிடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு கூடை மாதிரி இது இருக்கும். நான் உங்களுக்கு ஒன்று சொருகி காமிக்கிறேன். நம்ம போட்ட நாட்டிலேருந்து கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா மூணாவது நாட்டில் நம்ம சொருகி விடணும். இப்போ ஒரு நாட் ஃபுல்லாக மடங்கிடும். அப்போ நம்மளுக்கு ஹைட்டில் பார்த்தீங்கன்னா 8 லைன்ஸ் மட்டும் இருக்கும். இதே மெத்தடில் நான் ஃபுல்லாக சொருகிட்டு ஃபைனலாக இந்த கூடை எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். உங்களுக்கு வந்து இதை விட சின்ன ஹைட் வந்து கம்மியாக வேணும்னா நீங்கள் 3 அடி கூட எடுத்துக்கலாம். அப்போ நம்மளுக்கு ஹைட்டில் பார்த்தீங்கன்னா 6 லைன் மட்டும்தான் வரும். 6 லைன் வந்து ஒரு நாட் உள்ளே போகிற மாதிரியும் சொருகலாம், அப்படி இல்லைனா அப்படியே இப்படி இருக்கிற மாதிரி சொருகும் போது எப்படி நம்மளுக்கு கிடைக்கும். நாட்டு மடங்கி போகாமல் இப்படியே வந்து ஸ்ட்ரைட்டாக சொருகி விடணும். அப்போ வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரைட் லைன் வந்து இந்த மாதிரி கிடைக்கும். ஹைட் கம்மியாக வேணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் அந்தமாரி சின்ன பேஸ்கெட்டை போடலாம். இது நான் வந்து ஹைட் அதிகமாக வேணும்னு நினச்சி போட்டிருக்கேன், அதனால 6 அடி எக்ஸ்ட்ரா கட் பண்ணியிருக்கேன். எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த கூடையில் ஹைட் அதிகமாக வேணும் தான், எல்லா பேஸ்கெட்டும் நான் போட்டிருக்கேன். இதே சைஸ் தான் நான் போட்டிருக்கிறேன் எல்லா பேஸ்கெட்டுமே. 9 லைன் ஹைட்டு, 1 லைன் வந்து உள்ளே மடங்கி போகிற மாதிரி சொருகி விட்டுருக்கேன். இது நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன்.